1 month முன்னாடி லான்ச் பண்ண டிவிஎஸோட ரைடர் நான் கொஞ்சம் டிலே பண்ணி தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு பிக் தம்ஸ் அப் டிவிஎஸ்க்கு வந்து லிவர்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே 160 அதே லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் சிலிண்டர் தான், ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின், ஃபியூல் இன்ஜெக்ஷன் மெயினான விஷயம். ஸோ ஆர்க்கம் ஆயில் கூல்டு தான், மற்றபடி எதுவும் உள்ள வண்டியில். ரைடர் செக்மெண்ட் பைக்கில் வர சவுண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம், பட் அந்தளவுக்கு ஒரு கம்ப்யூட்டர் செக்மெண்ட் சவுண்ட்ஸ் வந்து எனக்கு தெரில. ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ஒரு சூப்பர்பான ஒரு 125cc பெஸ்ட் மோட்டரேஸ் கண்டென்ட் நான் உங்களுக்கு எட்டு வந்திருக்கேன்னா, எஸ் டிவிஎஸ் இப்போது 1 month லான்ச் பண்ண, 1 month முன்னாடி லான்ச் பண்ண டிவிஎஸோட ரைடர். நான் கொஞ்சம் டிலே பண்ணி தான் வீடியோ எடுக்கிறேன், நான் சவுத் சைடில் வீடியோ வண்டி வர்றது கொஞ்சம் டிலே ஆயிடுது. ஸோ நமக்கு இன்றைக்கி இந்த வண்டி ஆஃபர் பண்ணியிருக்கோங்க ஆர்ஏ டிவிஎஸ் திருப்பூர்லேருந்து. ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வண்டியோட ஒரு டீட்டெயில் ஸ்பெக்ஸ் அண்ட் வாக் அரவுண்ட் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியில் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டிவிஎஸ் ஃபியூச்சர்ஸுக்காக ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து அவங்க சைட்ஸ்லேருந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. எனக்கு இது பார்க்கும்போது ஒரு மினி 160 ஃபீல் தான் வருது, ஏன்னா ஸ்பெக்ஸில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கிட்டத்தட்ட எல்லாமே நிறையா அது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் வீடியோக்குள்ள சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் வீடியோ. வண்டியோட ஷார்ட்லாம் போட்டு அப்படியே வீடியோக்கு வந்துருக்கேன். இன்றைக்கி இந்த வண்டி பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். ஸோ எஸ் கேஸ் ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸ்லேருந்து நான் வந்து போயிடுறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் சூப்பரான டிஆர்எல் ஸ்ட்ரைப்பிங்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு கிடைக்குது, ரெண்டு கண் மாதிரி. இது நல்ல ஒரு அப்கிரேடுங்க. இந்த டிஆர்எலோட ஸ்ட்ரைப்பிங்ஸ் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து நம்ம கொடுக்கல, அதாவது 160 ஸ்பெஷலேஷன் வந்து ஆன் ஆஃப் கொடுத்துருந்தாங்க, பட் அது வந்து கொடுக்கல. நார்மலான ஒரு டிஆர்எல், அப்புறம் ரெண்டு லேயர்ஸில் லைட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு எம்டிஆர் லுக்லாம் நமக்கு வருதுன்னு சொல்லலாம், பட் இந்த வண்டி வந்து எல்லாமே பிளாஸ்டிக் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே குவாலிட்டி வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் எக்ஸ்டீரியர்லாம் ஆண்ட்லாக் பிரேக்கிங் சிஸ்டம்ஸ்லாம் எதுவும் இதில் வந்து வர்றதில்ல. இந்த லிவர்ஸ் இந்த இதெல்லாம் பாருங்கள், அப்படியே நமக்கு 160 தான். அப்பாச்சி 164Vயோட அதே ஹேண்டில் பாஸ், அதே இது எல்லாமே கிட்டத்தட்ட அதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங்ஸ் நல்லா கான்ஃபிடென்ட்டான பிரேக்கிங்ஸ் வந்து இந்த வண்டியில் நமக்கு கிடைக்குது. ஸோ ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸில் அதே அவங்க டிவிஎஸோட அவங்க ஐகானிக்கான அதே ஒரு பேட்டர்னில் டயர்ஸ் வந்து டிவிஎஸ் டயர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதே டயர்ஸ்னால் நமக்கு 160 4Vக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹார்ன்ஸ் வந்து சிங்கிள் ஹார்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இதே டபுளாக போட்டிருந்தா 160 சவுண்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மெயினாக பார்க்க வேண்டியது இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளஸ்லாம் நமக்கு எல்லா சேஞ்சஸும் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபியூச்சரிஸ்டிக் அப்கிரேடாக. ஸோ இங்கே ஸ்பீடோ மீட்டர்ஸ் வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் நான் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுறேன். இது எந்த அளவுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக அந்த மீட்டர்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துருங்க. ஸோ கியர் இண்டிகேஷன்ஸ் நமக்கு இந்த இடத்துல கிடச்சிருது, அப்புறம் சைடு ஸ்டாண்டோட இண்டிகேஷனும் நமக்கு கிடச்சிருது. இப்போ சைட் ஸ்டாண்ட் வந்து எடுக்கிறேன் பாருங்கள், எடுத்தோடனே அந்த லைட் வந்து போயிடும். சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் ட்ரிப் ஏ ட்ரிப் பி, அதனால ஃபியூச்சர்ஸ்டிக்கான இதில் வந்து ட்ரிப் ஏ ட்ரிப் பி எல்லாம் கொடுத்துருக்காங்க. 160 கூட இந்த அளவுக்கு ஃபியூச்சர்ஸ்டிக்காக மீட்டர்ஸ் இல்லைங்கிறதான் என்னோட ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் கிலோமீட்டரோட ஓடோ மீட்டரோட ரன்னிங்ஸ் இந்த இடத்துல ஆர்பிஎம்ஸோட மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட மெயினாக நீங்கள் வண்டியோட இது வந்து பாருங்கள், எக்ஸாஸ்ட் நோட்டு. ஸோ நியூட்ரல் வச்சா ஸ்டார்ட் ஆகுமா? நான் வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கேன், ஆனால் நியூட்ரல் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்கள், இதுதான் கீயோட ஆன் ஆஃப், ஓகேங்களா? இதுதான் நார்மலான ஆன் ஆஃப், இதுதான் நார்மலான கீஸு. ஸோ இது வந்து நீங்கள் அப்பாச்சில் இருக்க மாதிரி கில் சுவிட்சோட ஆன் ஆஃப்னு நினைக்காதீங்க. இது ரெண்டு மூட்ஸு, எக்கோ அண்ட் பவரு. இதில் வச்சா எக்கோ, இதில் வச்சா பவர். இங்கே உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும், உங்களுக்கு தெரியும். ஸோ எக்கோ அண்ட் பவர்னு ரெண்டு மூட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பரான அப்கிரேடுங்க. நான் முதலே சொன்ன மாதிரி டிவிஎஸ்ல இவ்வளோ இது பண்ணி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இங்கே சார்ஜிங் சாக்கெட்டுக்கான ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம வேணும்னா பேட்டரியிலிருந்து கனெக்ட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ்க்கு அப்கிரேட்ஸ் வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது ஒரு பிக் தம்ஸ் அப் டிவிஎஸ்க்கு வந்து லிவர்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே 160 அதே லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 120cc இவ்வளோ கொடுக்கணும்னு அவங்களுக்கு அவசியமே இல்லை, பட் இவ்வளோ வந்து கொடுத்து வச்சிருக்காங்க வண்டியில். ஏன்னா ஒரு 2022 காம்படிட்டர் செக்மெண்ட்ல அவங்களும் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க வண்டி வந்து. ஸோ இப்போ நான் வண்டி ஆன் பண்றேன், எப்படி ஐடியெல்லாம் ஆன் ஆகுதுன்னு பாருங்க. இது
இது வந்து நீங்க நார்மலா ஒரு கம்ப்யூட்டர் செக்மெண்ட் பைக்ல வர சவுண்ட்ஸ் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம். பட் அந்த அளவுக்கு ஒரு கம்ப்யூட்டர் செக்மெண்ட் சவுண்ட்ஸ் வந்து எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து இன்னும் பிரிட்டி மச் டிஃப்ரெண்டாக தான் எனக்கு வந்து தெரியுது. அப்புறம் இந்த இடத்துல ரைடரோட பேட்சிங்ஸ் டிவிஎஸோட லோகோஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்ஜின்ல வந்து நமக்கு எடுத்துக்கிட்டோம்னா 120cc இன்ஜின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்ஸ் வந்து நம்ம டிரைவ்ல பார்க்கலாம். ஸோ அதே ஒரு செட்டப் பேனல்ஸ் வந்து இங்கே கிரவுண்ட் கிளியரன்ஸோட பேனல்ஸ் உங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ இதுதான் சைலன்சர், சிங்கிள் சைலன்சரோட பார்ட் ஹோல்ஸு. ஸ்பிரிட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த சீட்ஸ் வந்து சீட்டும் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பேட்டர்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. கலர் வேரியன்ஸும் நிறைய அவைலபிள் இருக்குது. என்னென்ன கலர் வேரியன்ஸ்ங்கிறது வண்டியோட ப்ரைஸிங்லாம் நான் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அதே அப்பாச்சி 160 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்லேயும் ஃப்ரண்ட்டில் டிஆர்எல்ல வந்து அதே ஸ்ட்ரைப்பிங்ஸில் தான் பேக்லேயும் நமக்கு லைட்ஸோட செட்டப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்பிளிட் சீட்ஸோட கழட்டிக்கலாம். நம்ம வேணா ஸ்பிளிட் சீட்ஸை வந்து இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான பார்ட் ஹோல்ஸ் வந்து கீ போடுற பிராக்கெட் பார்ட் ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைட்ஸில் எடுத்துட்டோம்னா நார்மலான இந்த 120cc செக்மெண்ட்லையும் நமக்கு வந்து செயின் வந்து லூப்ரிகன் செயின்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. பிராக்கெட்ஸில் வந்து நம்ம வந்து செயினை வந்து மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரியான ஒரு செயின்ஸாக கொடுத்துருக்காங்க 160 வர மாதிரி. அப்புறம் எல்லாமே நார்மலாக அதே பேனல்ஸ் தான். ஸோ ஹீடிஎஃப்ஐ ஃபியூல் இன்ஜெக்ஷன் டெக்னாலஜிஸ் தான் எல்லாமே. இப்போ கார்பரேட்டர்லாம் எது வர்றதில்ல, எல்லாமே ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். ஸோ இந்த வண்டி ஃபியூல் இன்ஜெக்ஷனில் தான் வந்து கொண்டிருக்காங்க. ஸோ எஸ் கேஸ் இப்போ நான் வண்டி வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ நார்மலாக எக்கோ மோட்ல வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ரைட் சைட்ஸில் எடுத்து விட்டுருக்கேன் வண்டியில். ஸ்பீட் பிரேக்கர் வருது, ஸ்பீட் பிரேக்கிங் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு நேக்கட் வண்டி பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி. ஸோ அப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வண்டியோட ஸ்பெக்ஸை பற்றி நான் அப்படியே சொல்லிடுறேன் உங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங்லேயே. ஸோ ஸ்பெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மைலேஜ் தான் மெயினான விஷயமா இருக்கும். மைலேஜ் வந்து 67 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க அவங்க கம்பெனி சைட்லேருந்து. ஸோ சிங்கிள் சிலிண்டர் தான், ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின், ஃபியூல் இன்ஜெக்ஷன் மெயினான விஷயம். ஸோ ஏர்க்கு மாடல் கூல்டு தான், மற்றபடி எதுவும் உள்ள வண்டியில். ஸோ மேக்ஸ் பவர்ஸ் வந்து 11.38 PS, மேக்ஸ் டார்க் வந்து 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ரியர் ஃப்ரண்ட்டு எல்லாமே வந்து பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஃப்ரண்ட் மட்டும் தான் டிஸ்க் பண்ணுது, ரியர் ட்ரம் பிரேக்ஸ் தான். ஆன்டிலாக் பிரேக் சிஸ்டம்ஸ் கிடையாது. 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி. ஸோ ஈஸியாக ரிவ் பண்ணலாம். பவர் மோடில் வச்சுட்டேன் நான் வந்து. பவர் மோடில் நல்லாவே ஒரு பஞ்ச் கிடைக்கிது, ஸ்டார்டிங் பஞ்ச் நல்லாவே கிடைக்குது. ஸ்போர்ட்ஸ் கொண்டு நேக்கெடு பைக் அப்படிங்கிறதுனால வண்டியோட டேர்னிங் ரேடியஸும் நல்லாவே இன்க்ரீஸாக தான் இருக்குது. வண்டியை டேர்ன் பண்ணும்போது நமக்கு நல்லா கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. நான் அப்பாச்சியோட ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி ஓவராக உலட்டில் கொஞ்சம் ஸ்பீடாகவே போகிறேன், ரொம்பலாம் உலட்டில் வண்டி வந்து. சஸ்பென்ஷனும் நல்லாவே தான் இருக்குது. ஸோ பிரேக்கிங் பண்ணலாம். எனக்கு பின்னாடி வண்டி வந்து இங்கே கொஞ்சம் தள்ளி போய் பண்ணிக்கலாம் பிரேக்கிங்ஸ் வந்து. ஸோ நல்லா போகும், நல்லா ஷார்ப்பாக நிற்கும் பிரேக்கிங்ஸ் வண்டி. மகிழ்ச்சி விட வேண்டாம், நல்லா ஷார்ப்பாகவே நிற்குது. எல்லாமே டிஜிட்டலில் கொடுத்துட்டாங்க, அது ஒரு சூப்பரான விஷயம், சூப்பரான ப்ளஸ் பாயிண்ட்டு. செயின் டைமில் தான் வருது வண்டி, செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் நல்லா கிக்கர்ஸ் எதுவுமே வண்டிக்கு வந்து வரல வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ 5K டிரான்ஸ்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, BS6 நார்ம்ஸ் படி தான் வண்டி வந்து வந்திருக்கு. ஸோ இதில் மொத்தம் கலர்ஸ் 4 அவைலபிளாக இருக்கும். ஒன்று நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் இந்த பிளாக்கு, அதுக்கப்புறம் எல்லோ, அதுக்கப்புறம் ப்ளூ. ஒன்று ஓட்டிகிட்டு இருக்கிறேன் எல்லோ, பிளாக்கு, ப்ளூ அண்ட் ரெட், 4 அவைலபிளாக இருக்குது. ஸோ வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் நம்ம வந்து சொன்ன மாதிரி 1,10,000 கிட்ட வந்து வந்துடுது. ஸோ டியூப்லெஸ் டயர்ஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியில், மற்றபடி நமக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்லை வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இனிஷியல் இப்போ ரூவ் பண்ணலாம் வண்டியை. அதனால் ஒரு மெயினான ரூட்ஸ்லாம் ஓட்ட முடியல, இந்த மாதிரியான ஒரு கட் ரூட்ஸ்லாம் நான் வந்து ஓட்டிகிட்ருக்கேன். டைமிங் ரொம்ப கம்மியாக தான் வந்து கடைசிருக்கு வண்டி வந்து. பிரேக்கிங் நல்லாவே இருக்கும், ஷார்ப்பாகவே நிற்குது பிரேக்கிங்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வண்டியில். இங்கே ஒரு யூட்டர் எடுக்கலாம். ஸோ ரோட்டில் வந்து பேக் போகணுமா இல்லை ஷார்ப்பாக எடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஷார்ப்பாக எடுத்துருக்கு, ஹேண்டில் பார் நல்ல டேர்னிங் ரேடியஸ் இருக்குது. ஸோ அப்பாச்சியில் கூட இந்த டேர்னிங் ரேடியஸ் இல்லை. எக்கோவில் போட்டு முறுக்கிறேன், நல்லா தெரியுது டிஃப்ரென்ஸ் தெரியுது. எக்கோவில் போட்டால் வண்டி அப்படியே உட்காருது, பவரில் போட்டால் தான் வண்டி நல்லாவே ரெவ் ஆகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் நல்லாயிருக்கு, 120cc ஒரு டியூக்கு, டியூக் ஃபர்ஸ்ட் சொல்லலாம், ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் டியூக்கோட பவர் சொல்லலாம். சும்மா கேட்டகரி ரைடர் நான் சொல்லுவேன், நல்லா இருக்குங்க வண்டி வந்து ஓட்டுறது. ஃபர்ஸ்ட் டைம் ரைடு தான் நான் ஓட்டுறேன். ஸோ சூப்பர்வாக இருக்கும் வண்டி வந்து. ஸோ இதுக்கு டயர்ஸும் ரொம்ப மோசமாக, நல்லா ஒரு டயர்ஸாக வந்து வண்டியில் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டயரோட செக்ஷனும் நல்லாவே தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 80x100 வந்து 17 inch அளவீச்சு, பேக்கில் வந்து 100x90 17 inch அளவீச்சு. இந்த குண்டு முடியெல்லாம் பாருங்கள், நல்லாவே சஸ்பென்ஷன் டயரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்குது.
நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது நம்மளால் அது வந்து. ஸோ வண்டியோட வெயிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு 130 kgs தான் வருது. ஸோ டோட்டல் வெயிட் வந்து வண்டியோட டோட்டல் கார் வெயிட் வந்து 123 kg, டோட்டல் வெயிட் வந்து 253 kg. ஸோ ஒரு 200 kg வரைக்கும் வச்சு ஓட்டிக்கலாம்னு இல்லை, நல்லா பவர் இருக்கும் 200 kg வச்சு ஓட்டுற வரைக்கும். ஸோ ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி நமக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான், 10 லிட்டர்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. டூரிங்கெலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் தான் நினைக்கிறேன், ஏன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, வண்டி வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, அது ஒரு மெயினான விஷயம். வண்டி வந்து நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. செம்ம சீனரியோ ட்ரெயின் ஓகேட்டோ பின்னாடி ஸ்கூல் நான் வீடியோ எடுத்து நச்சிட்டு இருக்கேன். செம்ம சீனியர் இருக்குது, அப்படியே சன்செட்டு ட்ரெயின் டிவிஎஸ் ரைடர் சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே ஷோரூம் பண்ணலாம். ஸோ ஷோரூம் அப்படின்றது வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் முதலே சொல்லிட்டேன். ஸோ அவங்க ஷோரூமில் தான் இப்போ வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து 99 சொல்லியிருக்காங்க, பட் அது ஓட்டி பார்க்கலாம். மைலேஜ் டெஸ்ட் வீடியோவில் மைலேஜ் டெஸ்ட்னு பண்ணல நான். ஸோ மைலேஜ் டெஸ்ட் வீடியோவில் இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து நான் ஓட்டி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ சிட்டி மைலேஜ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க, ஒரு 70 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பட் மைலேஜில் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா கொடுத்துருக்கேன். இந்த ஜூபிட்டர் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோட மைலேஜ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் மைலேஜ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த வண்டி பொறுத்தவரைக்கும் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்வியூ, அதான் நான் முதல்ல சொன்னாங்க, ப்ளூடூத்தோட கனெக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெல்மெட் ரிமைண்டர் வந்து உள்ளே இருக்குது, சைட் ஸ்டாண்டோட இன்ஜின் ஸ்டாண்ட் கட் ஆஃப் சுவிட்ச் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. அதில் முதல்ல சொன்னால் ஸ்டார்ட் ஆகுது சைட் ஸ்டாண்ட் இருந்தால் இன்ஜின் வந்து கட் ஆஃப் சுவிச் கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் வந்து ஓட்ட ஓட்ட நீங்கள் நார்மலாக போட்டுட்டிங்கனாலே வண்டி வந்து இதாகிடும். ஸோ ரைடிங் மூட்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்கோன் பவர் சூப்பரான விஷயம். கேடிஎம் அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஃபீச்சர்ஸுக்கு அப்கிரேடில் வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இக்னிஷன் வந்து ஈசியில் தான் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். ஸோ டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஈசியில் தான் வரும் இக்னிஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே. வெட் மல்டிபிளேட் கிளச்சஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்லிப்பர்லாம் கொடுக்க முடியாது 120 cc, அதனால் வெட் மல்டிபிளேட் கிளச்சஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட்டு எனக்கு பெரிய லெவலில் அடிக்கல, நான் சிட்டியில் தான் ட்ரைவ் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன், ஹீட்டு எனக்கு பெரிய லெவலில் பெருசாக எதுவுமே அடிக்கல ஓகேங்களா. சார் கேஸ் நம்ம ஷோரூம் வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன், வீடியோ பிடிச்சதை சப்போர்ட் பண்ணுவோம், சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுமா சொல்லுங்கள். ஸோ என்னோட ஒன் வேல போகிறேன்னு நினைக்காதீங்க, அங்கே போனால் 2 கிலோமீட்டர் சுற்றி தான் வரணும், அதனால் அப்படியே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹார்ன் அடிச்சு நல்லாவே போயிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட்டோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். சி பீப்பிள் நெக்ஸ்ட் வியூ அண்ட் பேக் அண்ட் ட்ராவல் ஃப்ரம் ஆஃப் யூ வித் திஸ் டிவிஎஸ் ரைடர் 125. ஸோ இதுதான் அவங்க ஷோரூமு, ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்க ஆர்ஐ டிவிஎஸ் ஷோரூம் தான், முதலே நீங்கள் ஷார்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. சோஸ் கேஸ் thank you for watching this video. So see you people next video under the background program of TV with this TVS Rider 125. So bye guys.